ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இடிடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் அர்னிங் வெப்சைட்டை பற்றி பார்க்குறோம். ஸோ இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் சூப்பராக கலர் ப்ரெடிக்ஷன் பண்ணி வேறு லெவலில் மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அந்த மணியை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வித்இன் 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வெப்சைட்டில் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது, அதை எப்படி விட்ரா பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வெப்சைட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். எந்த ஒரு நியூ நீங்கள் பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1.8K மெம்பர்ஸ் கிட்ட இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆனந்த் தமிழ் டெக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உடனே வீடியோக்கில் தெரியல இந்த ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கிரியேட் ஆகும் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை எலிமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வெப்சைட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேமெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ 8/11/2020 இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஒரு 4,850 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட எஸ்பிஐ அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன்ஷாட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோடக் மகேந்திரா பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 360 ரூபா விட்ரா பண்ணியிருந்தாங்க அந்த வெப்சைட்லேருந்து. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஈஸியாக வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். கலெக்ட் ப்ரிடிக்ஷன் பண்ணி வேறு லெவலையும் மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே பார்த்தீங்கன்னு தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 27/10/2020 இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை அவர் வந்து அவரோட பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து சென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் மணி வந்து விட்ராவும் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டும் கொடுப்பாங்க. ஒரு சில நேரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸில் பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட்னா மற்ற கலெக்ட் ப்ரெடிக்ஷன் வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து மினிமம் விட்ரா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வச்சிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இவங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இவங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தான் அது. ஸோ அதனால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து என்ன ப்ரெடிக்ஷன் நெக்ஸ்ட் ஆக போகுது, அப்படி இல்லைனா அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இன்ட்டு கூட கொடுப்பாங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரெடிக்ஷன் ஆகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து இன்ட்டுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் வந்து மஸ்ட் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குரூப் லிங்க்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெலகிராம் குரூப்லையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜடியா. ஸோ இந்த வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டில் கலெக்ட் ப்ரெடிக்ஷன் பண்ணி வேறு லெவலில் மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். மினிமம் விட்ரான்றது பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ் தான். ஸோ 100 ருபீஸை நீங்கள் ஈஸியாகவும் மணி வந்து விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ கேமரா, அந்த மணியை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் இன்ஸ்டண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸில் பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கேமராஸ், நீங்கள் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வெப்சைட்டை ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டுக்கான நேம் பார்த்தீங்கன்னா ஜடியா. ஸோ இந்த வெப்சைட்டில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதும் பார்த்துடலாம். ஸோ இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரௌசர் பேஜ்குள்ளே இந்த மாதிரி தான் வியூ ஆகும். ஸோ வியூ ஆகினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணனே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்கள் மொபைல் நம்பர் என்னவோ அதை வந்து என்டர் பண்ணிடுங்க. பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் நேம் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பமான யூசர் நேம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்டின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஆப்டின் கொடுத்தனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி அந்த ஒரு 4 நம்பர் வரும். ஸோ அந்த 4 நம்பரை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் கோடு கேட்டிருப்பாங்க. ஸோ இன்விடேஷன் கோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ சைடில் வியூ ஆகும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த இன்விடேஷன் கோடை வந்து கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். ஸோ கேமரா, இன்வைட் கோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோ சைடில் வியூ ஆகும். அதை வந்து போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஐ அக்ரீன் சொல்லிட்டு ஒரு டிக் மார்க் கொடுத்துருப்பாங்க. அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர்னு கொடுத்தனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெப்சைட்டை ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி மணி ஏர்ன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓம் சர்ச், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கேம்ஸில் போயிடுங்க. கேம்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கலெக்ட் ப்ரெடிக்ஷன் பண்ணி வேறு லெவலில் மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாயின் ரெட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிலெட், அப்புறம் க்ரீன் கலர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் நம்பர்ஸில் வந்து ப்ரெடிக் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ எக்கச்சக்கமாக மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒவ்வொரு கான்ட்ராக்ட்டும்
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு 3 மினிட்ஸ்க்கும் டைம் ஓடிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2:30 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ லாஸ்ட்டு 30 செகண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. ஸோ கேமரா ஒரு 2:30 செகண்ட்குள்ளே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 150 செகண்ட்குள்ளே நீங்கள் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணணும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 180 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெடிக்ஷன் டைமு. ஸோ அதில் ஒரு 150 செகண்ட்குள்ளே நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டு 30 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணீங்களோ அந்த நீங்கள் ப்ரெடிக்ஷன் வந்து விழுந்துச்சுன்னா வேறு லெவலில் மணி வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் ரூல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மேலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ரூல்ஸ்னு சொல்லிவிட்டு அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு கான்ட்ராக்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மினிட்ஸ் வந்து டைம் ஓடும். ஸோ அந்த 3 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2:30 செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் டைமிங், அதாவது நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணுற டைமிங், லாஸ்ட் 30 செகண்ட் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுற டைமிங். ஸோ கேமர்ஸ் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 480 கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து எப்படி மணி வந்து ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இதில் எப்படி கேம் ப்ளே பண்ணுறதுன்னு பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுலேயே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாயின் க்ரீன், ஜாயின் ரெட், ஜாயின் வாய்லெட், அப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் நம்பர். ஸோ இந்த 4 ஆப்ஷன் மூலமாக தான் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் க்ரீன் அது என்னென்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கிற ஸோ கேமஸ் இந்த மாதிரி க்ரீனு, ரெட்டு, வாய்லெட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டு ஸோ கேமஸ் இந்த மாதிரி 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர், ஸோ நீங்கள் வந்து ஜாயின் க்ரீன் சொல்லிவிட்டு அந்த க்ரீனில் வந்து நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணிங்கன்னா 1379 அந்த நம்பரில் விழுந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ண நம்பர் அந்த ஜாயின் க்ரீனில் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்து 1379 அந்த நம்பரில் விழுந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபீஸ் கான்ட்ராக்ட் அமௌண்ட் வந்து பெட் பண்ணி வேறு லெவலில் மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ கேமஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட் கட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதில் வந்து எப்படி ரூல்ஸ்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 100 ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க கான்ட்ராக்ட் அமௌண்ட்டு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 98 ரூபா நீங்கள் கான்ட்ராக்ட் அமௌண்ட்டு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து பே பண்ணலாம். பேலன்ஸ் 2 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ் ஃப்ரீயாக போயிடும், சர்வீஸ் சார்ஜாக போயிடும். உங்கள் கான்ட்ராக்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 98 ரூபா நீங்கள் வந்து க்ரீனில் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி உங்களுக்கு 1379 அந்த 4 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் விழுந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் கான்ட்ராக்ட் அமௌண்ட்டு உங்கள் கான்ட்ராக்ட் அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா அப்படி டபுள் ஆகும். ஸோ 196 ரூபீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணதுன்னா க்ரீனில் ப்ரெடிக்ஷன் பண்ணி நம்பர் வந்து ஒரு வேளை 5 விழுந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 times அதாவது 1.5 மடங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டு நீங்கள் கான்ட்ராக்ட் பண்ண அமௌண்ட்டு உங்களுக்கு 1.5 மடங்கு அதிகமாகும். ஸோ அதாவது நீங்கள் ஒரு 98 ரூபா ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா 147 ரூபா உங்கள் வாலெட்டை வந்து கிரெடிட் ஆகும். ஸோ அதை விட்ராவும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு 100 ரூபா இருந்தாலும் நீங்கள் விட்ராவும் பண்ணிக்கலாம். ஸோ கேமஸ் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரெட்டில் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுறீங்க, ரெட்டில் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுறது 2, 4, 6, 8 ஸோ அந்த நம்பரில் விழுந்துச்சுன்னா உங்களுக்கு அதே மாதிரி 2 மடங்கு அதிகமாக கிடைக்கும். ஒருவேளை 0 விழுந்துச்சுன்னா உங்களுக்கு 1.5 times வந்து அதிகமாக கிடைக்கும், 1.5 மடங்கு அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வாய்லெட்டில் ப்ரெடிக்ஷன் பண்ணுறீங்கன்னா 0 or 5 ஸோ 0 இல்லைனா 5 அந்த நம்பரில் விழுந்துச்சுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4.5 times 4.5 மடங்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும். நீங்கள் கான்ட்ராக்ட் பண்ணுற அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா இவங்க 4.5 times வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் விட்ராவும் பண்ணிக்கலாம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ கேமன்ஸ் இதை வந்து எப்படி நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து இன்னொரு ஆஃபர் என்னென்னா நீங்கள் நம்பரில் ப்ரெடிக்ஷன் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ கேமன்ஸ் நம்பரில் வந்து என்ன நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருப்பாங்க, 0 to 9 வரையும். ஸோ இந்த நம்பரில் நீங்கள் கரெக்டாக இந்த நம்பர் தான் அடுத்த கான்ட்ராக்டில் வரும் விழும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்து உங்களுக்கு விழுந்துச்சுன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 இல்லை 10 times ஸோ 10 மடங்கு அதிகமாக கிடைக்கும். நீங்கள் ஒருவேளை ஒரு 10 ரூபா வெட் கட்டி கான்ட்ராக்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 ரூபீஸ் ப்ளஸ் சர்வீஸ் ஃபீ வந்து 1 ரூபீ பிடிப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9 × 10 சொல்லிட்டு 90 ரூபா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் 98 ரூபா கான்ட்ராக்ட் அமௌண்ட்டு, அதை 10 ஆகினா 980 ரூபா உங்களுக்கு வின்னிங் அமௌண்ட்டாக உங்கள் வாலெட்டில் வந்து விழும். ஸோ அதை நீங்கள் விட்ராவும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணி வேறு லெவலில் மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ ரூப், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரப்பு, பேரிட்டி, ஸ்பேர். ஸோ 3 டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன உங்களுக்கு பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகே மிஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஜாயின் ரெட்டுன்னு கொடுக்குறேன். ரெட்டு கொடுத்துட்டு மினிமம் பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் கான்ட்ராக்ட் அமௌண்ட்டு. ஸோ நீங்கள் வந்து அதை எத்தனை விதமே வேணால் கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 10 கட்டுறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 times நான் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுறேன்னா ஒரு 30 ரூபா எனக்கு வேலெட்டில் வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது நான் வின் பண்ணேன்னா அந்த நான் சொன்ன நம்பரில் 4 நம்பரில் அந்த நம்பரில் விழுந்துச்சுன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 நம்பர் அப்படிலாம் 2 to 0 or 5 ரெட்டுனா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ரூல்ஸ்லேயே அதை வந்து கிளியராக நீங்கள் பார்த்துட்டு விளையாடுங்க. ஸோ அதை தான் சொல்வேன், ரூல்ஸை வந்து புரிஞ்சிக்கிட்டு விளையாடுங்க. சும்மா
நாம் வீடியோ பார்த்துட்டோமே சும்மா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ கேவன்ஸ் இதில் வந்து நான் ப்ரெடிக்ஷன் பண்ணுறேன், இதில் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் நீங்கள் மணி வந்து ஆட் பண்ணி ப்ரெடிக்ஷன் பண்ணணும். ஸோ அதை வந்து நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து மணி வந்து எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே மீன் கொடுத்துருப்பாங்க. ஸோ மீயை கிளிக் பண்ணிடுங்க, மீயை கிளிக் பண்ணிவிட்டு ரீசார்ஜ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ என் கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 50 rupees இருக்குது. ஸோ கேமஸ் ரீசார்ஜ்னு கொடுத்துருங்க. ரீசார்ஜ் கொடுத்தனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 100 rupees வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். டெபாசிட் மினிமம் டெபாசிட் பார்த்தீங்கன்னா 100 rupees, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரீசார்ஜ்ன்ற இருக்குல்ல அதை டச் பண்ணிடுங்க. அதை டச் பண்ணே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்டும் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேமெண்ட் மெத்தட்குள்ளே போனேனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து மணி வந்து ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நெட் பேங்கிங் மூலமாக ஆட் பண்ணிக்கலாம் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் யூபிஐ மூலமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதர் வாலெட்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேடிஎம், ஜியோ மணி, மொபி குயிக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரீசார்ஜ் சொல்லிவிட்டு இந்த மாதிரியான ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க்கு இந்த மாதிரியான வாலெட் மூலமாக நீங்கள் வந்து மணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு மணி வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக ப்ரெடிக்ஷன் பண்ணி விளையாடுங்க. மறக்காமல் அவங்களோட குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நான் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனில் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுறேன். க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 rupees நான் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுறேன். நம்மள ஓகே நான் ஒரு 30 rupees வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுறேன். ஸோ ப்ரெடிக்ஷன் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த நம்பர் கலெக்டாக விழுந்துச்சுன்னா, ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 seconds வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வின்னர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓகே மிஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30 seconds இருக்குது. ஸோ என்னோடய வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 rupees இருந்துச்சு. நான் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி ஒரு 30 rupees வந்து டிடக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கான லைவ் வின்னரை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உடனே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 18 seconds தான் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லாஸ்ட் 5 seconds தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் வின்னர் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். ஸோ லாஸ்ட்டாக யார் வின்னர் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட் வின்னர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 நம்பர் வந்து 8 ரெட்டில் நம்பர் 8 விழுந்திருக்கு. ஸோ இந்த மாதிரினா நம்ம பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன் பண்ணி வேறு லெவல் மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ கேமஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக ப்ரெடிக்ஷன் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வேறு லெவலில் ப்ரெடிக்ஷன் பண்ணி வேறு லெவலில் மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ கேமஸ் ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணி வேறு லெவலில் மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், மற்றபடி நீங்கள் ட்ரை பண்ண தேவையில்ல. ஸோ கேமஸ் அதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி விட்ரா பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா விட்ராவல்னு இருக்கும், அதை டச் பண்ணிடுங்க. பை நியூ கார்டுன்னு இருக்குது, அதை டச் பண்ணிடுங்க. பை நியூ கார்டை டச் பண்ணனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐஎஃப்சி கோடு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் விட்ரா பண்ணுறீங்கன்னா உங்கள் ஐஎஃப்சி கோடு கேட்டிருப்பாங்க, உங்கள் பேங்க் பிரான்ச் ஐஎஃப்சி கோடு. அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் நேம், பேங்க்கோட நேம், பேங்க்கில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேமு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் நேமு, பேங்க் அக்கௌண்ட் நம்பர், கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், பேமெண்ட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆட் கொடுத்துருங்க. ஆட் கொடுத்துட்டு நீங்கள் மினிமம் 100 rupees வந்ததுக்கப்புறம் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், வேறு லெவலில் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த வெப்சைட்டை ட்ரை பண்ணுறீங்கன்னா ரெண்டு குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க மஸ்ட்டு.